लोकार्यवर्य चरणाम्बुरुहे प्रपत्तिम् लोकावनाय कृतवान् समुदारधीर्यः सौम्योपयन्द्रमुनि पौत्रमहं प्रपद्ये सौम्योपयन्द्रगुरुम् आत्मविदां प्रधानम् सौम्योपयन्त्र गुरुं आत्मविदां प्रधानम् श्रीमते रामानुजाय नमः श्रीमत् वरवर मुनिये नमः श्रीमते अभिराम वराचार्य देशिकाय नमः अडियन दासानुदासन இன்றிலிருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய குமார லோகாச்சாரிய பிரபத்தி, இதை சாதிச்சவர் மணவாள மாமுனிகளுடைய பூர்வாசிரமத்து பேரனார் அபிராம வராச்சாரியார் சொல்லக்கூடிய ஜியர் நாயனார். அவர் விஷயமாக முதல்ல தனியன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே எந்தெந்த விஷயங்கள்லையும் நாம் அனுபவிக்கிறோம் என்பதாக உதாரணத்துக்கு சொல்லுவோமானால், நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்வா வாய்திரவாய் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு பராசர பட்டர் நீலாதுங்க ஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம்னு ஆரம்பித்தாரே. எப்பொழுதுமே பாசுரங்களில் நமக்கு எது முக்கியமானதாக இருக்கோ அதை கொண்டு தனியின் சாதிப்பர்கள் மகான்கள். அந்த விஷயத்தில் பிரபத்தி ரொம்ப முக்கியமானது. பிரபத்தின்னு சொல்லக்கூடியதே சரணாகதிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு சரணாகதின்னு சொல்லலாம், பிரபத்தின்னு சொல்லலாம். எவன் பிரபத்தி பண்றானோ அவனை பிரபன்னன்னு சொல்றோம். இப்பொழுது அபிராம வராச்சாரியார்னு சொல்லக்கூடிய ஜியன் நாயனார் அப்படி ஒரு பிரபத்தி பண்றார் லோகாச்சாரியார் விஷயத்துல. அத குமார லோகாச்சாரிய பிரபத்திங்கிற பெயர்ல பண்ணிருக்கிறார். இது உலகமே வாழணும் என்பதற்காக வேண்டி இந்த பிரபத்திய பண்ணுகிறார் அப்படிங்கிறது தெரியறது. முதல்ல லோகாச்சாரியர் விஷயமாக இவர் எந்த ஒரு பிரபத்தியை சாதிச்சாரோ அந்த பிரபத்தி எப்படி எப்படியெல்லாம் நாம் செய்ய வேண்டும் வாழ்ச்சிக்காக அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அவர் விஷயமாக ஒரு தனியன் சாதிக்கப்பட்டிருக்கு. லோகாரியவர்ய சரணாம்புருகே பிரபத்திம் லோகாவனாய கிருத்தவான் சமுதார தீர்யஹா சௌமியோபயந்திரு முனிபௌத்திரமகம் பிரபத்யே சௌமியோபயந்திரு குருமாத்ம விதாம் பிரதானம். இதுதான் ஆச்சரியமான தனியன். அவர் மேல ஜியர் நாயனார் மேல ஒரு அழகான தனியன் சாதிச்சிருக்கிறார்கள். இதுல வந்து முதல்ல இவர் யாருக்காக என்ன பண்ணினார், அதாவது எப்பொழுதுமே உலகத்துல ஒரு விஷயத்தை எடுத்து பேசும் பொழுது இந்த விஷயங்கள் அப்படின்னு முதல்ல வந்து பிரபந்தம்னா என்ன, அதாவது எந்த விஷயத்தை சொல்லுகிறார், அது யார் சாதிச்சது, சாதிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிற மூன்று விதமான ஒரு விஷயங்களை எடுத்து பேசுவார்கள். அது அந்த விஷயத்துல வரும்பொழுது இவர் எதை சாதிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிள்ளை உலகாசிரியர்னு சொல்லக்கூடிய லோகாச்சாரியர் அல்லது குமார லோகாச்சாரியார்னு சொல்லக்கூடியது, அவர் விஷயமாக லோகாரியவரிய சரணாம்புருகே பிரபத்தியம் அப்படின்னார். அந்த லோகாச்சாரியார் எவ்வளவு விஷயங்களை சாதிச்சிருக்கிறார், எவ்வளவு ஆச்சரியமான குணநிதியாக இருந்திருக்கிறார், எத்தனை பேரை உலக வாழ்ச்சிக்காக தன்னுடைய அஷ்டாதச ரகசியங்களை கொடுத்திருக்கிறார். அதனால அவர் மேல பிரபத்தி பண்ணணுங்கிற ஒரு ஆசையினாலே லோகாரியவரிய சரணாம்புருகே பிரபத்தியம் என்று அவரிடத்திலே இவர் பிரபத்தி பண்ணுகிறார். நாம் எப்பொழுதுமே நேர எம்பெருமானத்துல போகக்கூடாது. எம்பெருமானத்துல நேர போனால் நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு நிறைய பாபங்கள்லாம் இருந்துதானாக்கா, நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்திலே நம்முடைய அபராதங்கள் கண்டு சீற்றம் பிறந்தால் சமிப்பது இவளுக்காகனு ஒரு ஆச்சரியமான துயத்துக்கு இதே புள்ள உலகாசிரியர் சாதிச்ச விஷயத்தை தான் மனசுல கொள்ளுகிறார்கள் இவர்கள் எல்லாருமே. காரணம் என்னன்னு கேட்டால், எம்பெருமானத்தில் நேராக போகும் பொழுது அவன் நம்ம பாபங்களை கண்டு நம்மளை சீற்றம் பிறக்கக்கூடும். அப்பொழுது அதை சமிப்பது, அதை வந்து சாந்தப்படுத்துவது பிராட்டி தான். அப்படி சாந்தப்படுத்துறதுக்கு நீரிலே நெருப்பு கிளறுமா போல கிளற முடியுமா, அப்படி கூட கிளறும்படியாக பண்ணக்கூடிய பாபங்கள் நமக்கு தேங்கி இருக்குன்னு வரும்பொழுது அப்போ எம்பெருமானத்தில் பிரபத்தி பண்ணுறதுக்கு நேரம் நம்மளால் முடியாது. அப்போ ஆச்சாரியர்களை கொண்டுதான் பண்ணணும் அப்படி, அல்லது பாகவதோத்தமர்களை கொண்டுதான் பண்ணணும்னு. என்னதான் எம்பெருமான நேரம் எழுப்பினாலும் கூட உடனே பாகவதோத்தமர்களை கொண்டுதான் ஆண்டாளே நேரம் போகிறாள்
நேர எம்பெருமானிடத்துல போகல. அது எப்படின்னு கேட்டா, தன்னுடைய பாசுரங்களாலே அனுபவிக்கும் பொழுது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படிங்கிற பாசுரத்துல உம்பரகோமானே உறங்காது எழுந்திரான்னு சொன்னா கூட நேர எம்பெருமானிடத்துல ஐயோ போகலாகாதே, நம் போனால் சீற்றம் இருந்தால் என்ன பண்ணுவது என்று உடனே செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல்னு அந்த பாகவதோத்தமனை பத்தி கொண்டு எம்பெருமானத்துல போகணும்ன்ற ஆசையோடு இருக்கிறாள் ஆண்டாள். அதுபோல ஆச்சாரியத்துவ பிரபத்தி பண்ணித்தான் எம்பெருமானத்துல போக முடியும் அப்படின்னு காட்டப்படுறது. ஆழ்வார்களே பாசுரங்கள் அப்படித்தான், ஒவ்வொருத்தையும் அடியார்க்கடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே என்று அடியார்கள் விஷயமாகத்தான் எல்லாத்தையுமே கொள்ளுகிறார்கள். அடியார்களை கொண்டுதான் எம்பெருமானத்துல போக முடியும். இது இப்ப நாம சொன்ன விஷயம் நம்மாழ்வார் பாசுரம் சாதிச்சது. திருப்பாணாழ்வார் முதல் வாக்கியத்திலேயே அமலநாதிபிரான்னு சொன்னார், அடுத்த க்ஷணமே அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு தான் சாதிக்கிறார். அதனால அடியாரிடத்திலே புகுந்து அவர்கள் எப்படி அனுபவிப்பார்களோ அதன் மூலமாகத்தான் எம்பெருமான் கிடத்திலே போக முடியும். ஆண்டாள் சொல்லலையா, நல்லவன் தோழி நாகனமிச நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வெள்ளி புதுவை வெட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு அறிவிப்பரே அது காண்டுமே என்று ஆச்சாரியனாக பெரியாழ்வாரையே கொண்டு ஆண்டாள் சாதிக்கும் பொழுது வல்ல பரிசு அறிவிப்பரில் அந்த பெரியாழ்வாராகிய ஆச்சாரியன் ஒரு காலம் அந்த எம்பெருமான பூச்சூட்டவாராய் நீராடவாராய் என்று அழைக்கும் போது ஆழ்வீர் பூசூட்டுகிறேன் சொன்னீரே நீராட்ட உற்சவம் பண்றேன்னு சொன்னீரேன்னு வரும்பொழுது அதை கொண்டு பெரியாழ்வார் மூலமாக எம்பெருமானை அனுபவிக்கலாம் என்று ஆச்சாரியத்துவ பிரதிபத்தி தான் முதல்ல எல்லாருக்குமே அதை கொண்டுதான் மார்கழி திங்கள்னு சொல்லும்போது மார்க்கசீரிஷம் அப்படிங்கிறத நட்சத்திரத்தோட பௌர்ணமி சேர்ந்தால் மார்கழி மாசம்னு வெளிப்படையான அர்த்தத்தை காட்டிட்டு, ஆனால் மார்க்கசீரிஷம்னா மார்க்கம்னா பாதம் சீரிஷம்னா தலை தலையான பாதை ஆச்சாரியாபிமானம் அப்படின்னு ஆண்டாள் காட்டித்தான் மார்கழி திங்கள்ங்கிற பாசுரத்தை அனுபவிச்சிருக்கிறாள். அனுபவியமான விஷயங்கள். அப்படி இந்த ஜியர் நாயனாரும் எதை கொண்டு எம்பெருமானத்தில் பிரபத்தி பண்ண முடியும்னு பார்க்கும் பொழுது அவனிடத்திலே பிரபத்தி பண்ணின அல்லது அந்த எம்பெருமானையே அடிக்கடி மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பூர்வாச்சாரியர்கள் தன்னுடைய பூர்வாசிரம சாட்சாத்தாக அவருடைய தாத்தா தாத்தனை என்று சொல்லும்படியாக மணவாள மாமுனிகள் அவர் ஆச்சரியமாக அனுபவித்தது புள்ள உலகாசனுடைய வியாக்கியானங்கள் என்ன அவருடைய விஷயங்கள் என்ன இவர் மூலமாக அவரை பிரபத்தி பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு லோகாச்சாரியர் எவ்வளவு உலகம் வாழும்படியாக பண்ணியிருக்கிறாரே அதனால அவர் விஷயமாக பிரபத்தி பண்ணுவோம்னு சொல்லிதான் லோகாரியவர்ய சரணாம்புருகே பிரபத்தி லோகாரியவர்யன்னு விட்டார். இப்போ புள்ள உலகாசிரியரை லோகங்களே வரிக்கும்படியான ஒரு ஆச்சாரியன் அப்படிங்கிறது உலகத்தில் உண்டாக அவருடைய திருவடி தாமரைகளே அடியேன் பிரபத்தி பண்ணுகிறேன் சாதிச்ச விஷயத்தை கொண்டு அப்படி லோகாவனாய கிருதவான் சமுதார தீர்யஹ அர்த்தம் அதனால வந்து லோகாவனாய இந்த உலகமே வாழும் பொருட்டு அப்படின்னார். அதான் வந்து இப்ப நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரங்கள்ல சாதிக்கும் போது தொண்டர்க்கு அமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன் தொண்டர்க்குன்னு சொல்லும் போது உலகமே வாழ்ச்சி பெறும்படியாக நான் இந்த 1000 பாசுரங்களை சாதிச்சிருக்கிறேன்னு சொன்னதுனாலே அதே பாசுரத்தை கொண்டுதான் அதுக்கு தனியும் சாதிக்கும் போது நாதமுனிகள் பக்தாமிரதம் விஸ்வஜன அனுமோதனம் விஸ்வஜன அனுமோதனம்னு சொல்றாங்க. அதனால லோகமே வாழும்படியாக சுவாமி மணவாள மாமுனிகளும் தன்னுடைய ஆச்சரியமான கிரந்தத்துல ஆர்த்தி பிரபந்தத்திலே ஒரு 28வது பாசுரத்துல சாதிக்கும் பொழுது பண்டு பலவாரியரும் பாருலகோரிய பரிவுடனே செய்தருளும் பல்கலைகள் தம்மை என்று அப்பேற்பட்ட உலகமே வாழ்ச்சி பெறும்படியாக பாசுரங்களை சாதிச்சிருக்கிறார் இல்லையா. அதனால உலகம் வாழ்ச்சி பெறணுமான ஆர்த்தி பிரபந்தம் அப்படி அவருடைய முக்திக்கு முன்னாடி அதாவது அவர் திருநாட்டு அலங்கரிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்த்தி விசேஷம் ஏற்பட்டு எம்பெருமானாரிடத்துல எப்படி ஒரு பிரபத்தி பண்ணினாரோ அத மாதிரியாக பிரபத்தின்னு சொல்லணும். உலக வாழ்ச்சிக்காகங்கிற ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகிறேன். அதனால இந்த உலகமே லோக அவனாய லோகாவனாய கிருத்தவான் சமுதார தீஹி யகான்றாதீங்க எப்பேற்பட்டவராகி அபிராம வராச்சாரியர் இப்படி உலகமே வாழும்படியாக இந்த பிரபத்தியை பண்ணினாரோ அவர் சமுதார தீஹி தீஹினா அப்படி ஒரு பிரகாசிதமான ஞானம். இதை வந்து இவர் பல இடங்களில் சுதிச்சிருக்கிறார்கள். ஆண்டாளும் பூவை பூவண்ணா அப்படின்னு சொல்லும்போது அந்த பூவை அண்ணாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானார் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லும்பொழுது தீமான் அப்படிங்கிற அந்த வார்த்தையே அங்கே போட்டிருக்காள். அங்கே
ஆச்சரியமா சார், அதாவது மாறி மலமுழஞ்சில் மண்ணு கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்துன்னு விட்டாருங்க. தீனா தமிழ்ல தீவிழித்துன்னு சொல்றோம், அது அப்படி தீப்பொறி ஏற்படும்படியாக உண்டானதுன்னு வெளிப்படையா சொல்லிக்கிறோம். ஆனால் தீஹி அப்படின்னு சமஸ்கிருதத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள் மகான்கள். பராசர பட்டர் அதை அப்படி அனுபவிச்சிருக்கிறார். தீஹின் அப்படின்னாக்கா பிரகாசித்த ஞானம். அந்த தீஹி விழித்தினா உடையவர் அப்பேற்பட்ட ஞானத்தை உலகத்துல அள்ளி கொடுக்கும்படியான ஒரு பார்வையை பார்த்தாரா அந்த நோக்கு. அதை போல இந்த இடத்துல ஜிஆர் நாயனாருக்கும் அப்பேற்பட்ட ஒரு நோக்கு உண்டு அப்படின்னு காட்டுறதுனாலே சமுதார தீஹி யகா எப்பேற்பட்டவரோ அவர் வந்து சௌமியோபயந்திர முனி பௌத்திர மகம் அப்படின்னு விட்டாருங்க. சௌமியோபயந்திரு அப்படிங்கிறவர் சாட்சாத் மலவாள மாமுனிகள். அவருடைய பௌத்திரன் அப்படின்னு சொல்லும் அபிராம வராச்சாரியான்னு சொல்லக்கூடிய ஜிஆர் நாயனார பிரபத்யே அவர் வந்து லோகாச்சாரிய விஷயமாக சாதிச்ச அவருக்கு திருவடிகளில் பிரபத்தி பண்ணினார். ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார். அப்பேற்பட்ட அபிராம வராச்சாரியரை நான் பிரபத்தி பண்ணுகிறேன்னு தனியல்ல சாதிக்கிறார்கள். சௌமியோபயந்திரு முனி பௌத்திரமகம் பிரபத்யே சௌமியோபயந்திரு குரு ஆத்மவிதாம் பிரதானம் என்று சொல்லும்படியாக அவருக்குமே ஒரு சௌமியோபயந்திருன்ற ஒரு திருநாமம் வந்துடுத்து அப்பேற்பட்ட சௌமியோபயந்திரு குரும் அந்த ஆச்சாரியன். நமக்கெல்லாம் இப்பொழுது ஆச்சாரியன் யாருன்னு கேட்டா இந்த அபிராம வராச்சாரியர் தான் ஆச்சாரியர். அதனால்தான் ஸ்ரீபதே அபிராம வராச்சாரிய தேசிகாய நமகான்னு ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கும் பொழுதும். ஏன்னா அவ்வளவு விஷயத்தை சாதிச்சிருக்கிறார். சௌமியோபயந்திரு குரும் ஆத்மவிதாம் பிரதானம் அப்படின்னா நம்ம ஆத்மா உஜீவனம் ஏற்படும் பொருட்டு நமக்கு சுரூப லட்சணம் ஏற்படும் பொருட்டு ஆத்மவிதாம் பிரதானமாக இதை கொண்டு எது எந்த பிரபத்தி நாம பண்ணினால் நமக்கு உஜ்ஜீவனமோ எந்த உஜ்ஜீவனம்ங்கிறது பிரார்த்தனை இல்லை. இந்த இடத்துல சாட்சாத் எம்பெருமான் அவனுடைய ருச்சிக்கு ஏத்தபடி மோட்சம் கொடுக்கணுமானாலும் கூட ஆச்சாரியத்துவ பிரதிபத்தி பண்ணாம இருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் சௌமியோபயந்திரி மனவாள மாமுனிகள் நமக்கு முக்கியமோ அப்பேற்பட்ட அந்த மனவாள மாமுனிகளுடைய பூர்வாசிரமத்து சாட்சாத் பேரனாராக இருக்கக்கூடிய அதே சௌமியோபயந்திரி என்ற திருநாமத்தை உடைய அபிராம வராச்சாரியர் அப்பேற்பட்டவரை நாம் ஆசிரியத்தால் ஒழிய உலகத்துல வாழ்ச்சி கிடையாதுங்கிறது நிச்சயமாக நம்புவோமாக. அதனாலே இந்த தனியனையே நாம் அனுபவிச்சு இதிலேயே இப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ச்சி பெறுவோமாக. தனியனை இப்போ அனுபவிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக அந்த ஜிஆர் நாயனார் சாதிச்ச குமார லோகாச்சாரிய பிரபத்தி அனுபவிப்போம் வாரியர். அழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம்.